MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஆளுங்கச்சு தான் இணைஞ்சிருதெல்லாம் ஜெயிக்கும். இந்த தடவை அப்படிதான் ஜெயிக்குமா? ஏன்னா பல ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். இதுலயே அது மாதிரி ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம் ஐயா? இல்லை, இந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? என்ன ஃபார்முலா கத்திரிக்கா, என்னையா ஃபார்முலா இருக்கு? மக்களை கூப்பிட்டு எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறோம், அவங்க எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நான் ஜெயிக்கிறோம், அதுல என்ன ஃபார்முலா? விக்ரவாண்டி இணைஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் அதிமுக தேமுதிக ஆதரவு கேட்டிருக்காரு. திமுக வீழ்த்தி ஜெயிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் நீ சொல்றது சரிதான், ஆனா கிழக்கதான் உதிக்கும் சூரியன், மேற்க உதிக்காது, மேற்க மறையத்தான் செய்யும். செந்தில் பாலாஜி மாதிரி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இந்த கட்சி என்ன போன்ற தொண்டர்களை வளர்த்து வச்சிருக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி ஆயிரம் தொண்டர்கள்னா இப்ப எப்படி சொல்றீங்க? அவர் என்ன ஊழல் பண்ண, நாட்டுல எவனுமே காசு வாங்கினதே இல்லையா? எந்த கட்சிக்காரையும் நான் வாங்கல. அன்னைக்கு வந்து குஜராத்ல இவர் ரவுடிசம் பண்ணதுனாலதான் இவர பிரதமரை போட்டா இந்தியாவில ரவுடிசம் பண்ணுவோம், கலைஞரும் தெரியும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் தான் நம்மோட இணைந்திருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கேன். சரிங்க. உங்களோட கேக்குறதுக்கு பல கேள்விகள் இருக்குங்க ஐயா. முதலாவது கேள்வியா பாத்தீங்கன்னா, பரந்தூர்ல விமான நிலையம் வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக போராடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு அவங்க உண்ணாவிரத போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி வைக்க போறாங்க. அதை தொடர்ந்து திமுக அரசு வந்து கைது பண்ணிருக்காங்க. இது கைது பண்ணுறது சரிங்களா ஐயா? கைது பண்ணது 100க்கு 100 சரி. என்ன காரணம்னா, ஏற்கனவே கடந்த மாதம் வந்து இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து இன்னென்ன சர்வே நம்பர்ல எல்லாம் வந்து லேண்ட் அக்வயர் பண்ண போறோம், அப்ஜெக்ஷன் இருக்கவங்க நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் எழுத்துப்பூர்வமா அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு. 4 பக்கத்துக்கு வந்துச்சு, எல்லா தமிழ் பேப்பர்ல இருந்து ஆங்கில பேப்பர் வரையிலும் அதெல்லாம் படிச்சு பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கணும். யாருமே எதுவுமே கொடுக்காம திடீர்னு வந்து எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு லேண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. ரெண்டாவது, கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, இடத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டாங்க. இப்ப இருக்கிறது கொஞ்சம் பேரு. அது வந்து யாருடைய தூண்டுதல்? நம்மளுடைய டாக்டர் ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய தூண்டுதலின் பேர்ல அவங்க ஜாதிக்கார அவன் சொந்தக்காரன் அவன் உட்கார்ந்துருக்கான், அவன் தான் இந்த பிரச்சனையை இப்ப கலப்புறது. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கிராம சபை கூட்டம் நடத்த சொல்லி நாங்க கேட்டிருந்தோம், ஆனா அவங்க அதை நடத்தவே இல்லை, அதனாலதான் நாங்க இந்த போராட்டம் சூழ்நிலைகளை தள்ளிட்டாங்க சொல்றாங்க. போராட்டம் பண்ணட்டுங்க, அவர் கூட ஒரு மரத்தை விட்டார் பாத்தீங்களா, ராமதாஸ் முந்தானாலு பிரஸ்ல பாக்குறாரு என்ன சொல்றாரு, எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கலைன்னா நாங்க போராடுவோம் சொன்னாரு அப்படின்றாரு. அப்ப இவர் போராடி, இவருக்கு தான் போராட தெரியும், அத போராட்டத்தை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாத, ஏதோ போனா போதுன்னு அந்த காலத்துல எம்ஜிஆரும் கலைஞரும் விட்டு வச்சாங்க. இப்ப எல்லாம் அந்த மாதிரி வாழாட்டினா வாழை ஒட்ட நெருக்கி விடுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? ஏதோ தைலாபுரத்துல இவரு தான் அந்த ஏரியாவை இவருக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்காரு. தைலாபுரம் அந்த
அதுதான் இப்ப எல்லாமே ஆப்பு வச்சாச்சே. அவர் மருமகளையே அங்க கிருஷ்ணகிரியில தோக்கடிச்சு பத்தி விட்டாச்சே, அப்புறம் இதுக்கு மேல என்ன? இனிமே எல்லாம் ஜபர்தஸ்து பேசுறது இப்ப நிக்கிறாங்கல்ல, இப்ப யாரு இப்ப உங்க ரெண்டாவது இடம் இல்ல மூணாவது இடத்துக்கு தான் அந்த ஆளால வர முடியும், ரெண்டாவது இடத்துக்கு என் மாப்பிள்ளதான் வருவாரு. ஆமா சரியா. அப்ப இவர் கேவலப்பட்டு சீப்பட்டு சின்ன கழுதை ஏற போறாரு. இன்னும் வந்து இவர் ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தா, இது நான் இதே தான் நாங்க வந்து ஒன்றிய அரசுல இந்த மாதிரி இவர் தாங்க பண்றாருன்னு சொன்னா இன்னும் கேவலமா போயிடும். மாநில அரசினுடைய வேலை என்னன்னா இடத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்த அக்யூர் பண்ணி கொடுங்கன்னா நம்ம அக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இது இவர் என்ன பண்ணாரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ஏரியால எங்க நம்ம பெங்களூர் ஹைவேல அங்கதான் முத வந்து பிளான் போட்டு அங்கதான் இடத்த எடுக்க போறதா இருந்தது, அதுக்கு அப்செக்ஷன் பண்ணி அன்னைக்கே நிப்பாட்டிட்டாரு. யார் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல ஏன் இருக்கு அவங்களுக்கு நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அங்க போனாங்க. இப்ப அங்கேயும் வந்து அன்புமணி போறது உட்கார்றது அவங்கள தூண்டி விடுறது வைக்கிறது மெல்ல மெல்ல பேசுறது இந்த வேலையை பாக்குறது இந்த எட்டப்பன் வேலை பாக்குறது பூரா இந்த தைலாபுரம் தான். ஆகினால இதுக்கெல்லாம் நாங்க இந்த சலசலப்புகள்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்க இல்ல. அவர் யார்கிட்ட வேணாலும் போகட்டும் பார்த்துப்போம். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஆளு வச்சுதான் இடைத்தேர்தல ஜெயிக்கும், இந்த தடவையும் அப்படிதான் ஜெயிக்குமா? ஏன்னா பல ஃபார்முலா நம்ம பாத்திருக்கோம், திருமங்கலம் ஃபார்முலா, திண்டிவனம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோட்டில் ஒரு ஃபார்முலான்ற மாதிரி ஒரு மெத்தட் எல்லாம் பயன்படுத்தினாங்க. இதுலயே அது மாதிரி ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம் ஐயா? இல்ல இந்த எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? என்ன ஃபார்முலா கத்திரிக்கா என்னையா ஃபார்முலா இருக்கு? நாங்க மக்கள்கிட்ட பரப்புரை பண்றோம், மக்களை கூப்பிட்டு எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறோம், அவங்க எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நான் ஜெயிக்கிறோம். அதுல என்ன ஃபார்முலா? நாங்க வெற்றி பெறதான் ஃபார்முலா, வேற ஒன்னும் ஃபார்முலா எங்கள்கிட்ட கிடையாது. இருந்தா நீங்க சொல்லுங்க. வேட்டி சேலைங்கிறது பொங்கல் ஏனாம் கொடுக்கறது இப்ப கொடுக்கல, நாங்க பொங்கலுக்கு கொடுத்தது அது இப்ப நாங்க ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சுட்டோம். தேர்தல் நேரத்துல எதுவும் கொடுக்க முடியாது, தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்க அனுப்பிச்சதாகவும் வேற ஒருத்தங்களை வந்து தலைமை பொறுப்பு அதாவது மாநில தலைவராக ஆக்க போறாங்கன்னு சொல்லி சலசலப்புலாம் நம்ம பார்க்க முடியுது. ஐயாவும் லண்டனுக்கும் போயிட்டாரு அண்ணாமலை அவர்களும். இது எப்படி பாக்குறீங்க? பின்னாடி அரசியல் சூழ்ச்சி அச்சு இருக்குங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க? கண்ணே, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து அது முழுக்க முழுக்க ரவுடிசம் நிறைந்த ஒரு அரசியல் கட்சி. தமிழிசையே சொல்லிருக்காங்க அவங்க கட்சி. தமிழிசை சொன்ன நான் வந்து அந்த கட்சியில இருந்துட்டு தானே வெளியில வந்தேன், எனக்கு தான் தெரியும். அதனால அது வந்து முழுக்க முழுக்க வாஜ்பாய் இருக்கும் தொட்டிக்கும் ஓரளவுக்கு நேர்மையா இருந்தது. அன்னைக்கு வந்து குஜராத்ல இவர் ரவுடிசம் பண்ணதுனாலதான் இவரை பிரதமரை போட்டா இந்தியாவில ரவுடிசம் பண்ணுவாரு, நம்ம பாரதிய ஜனதாவை வளர்த்தரலாங்கிற எண்ணத்துலதான் அத்வானிய ஓரம் கட்டிட்டு இந்த அளவு கொண்டுட்டு வந்து வச்சாங்க. இவர் மாண்பு மீது இன்னைக்கு வந்து பயங்கர ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று பார்லிமெண்ட்ல பூரா சும்மா துடிக்க துடிக்க பேசினாரு, 2.5 மணி நேரம் பேசினாரு. என்ன பேசினாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரா? கண்ணா, இவங்களுக்கு என்னத்த சொன்னாலும் சோனகட்ட போயிடுவோம். சோனைங்கிறதே இருக்காது. யாராவது நீ வந்து எச்சிய துப்பிட்டேன்னு வச்சுக்கிய, அந்த எச்சிய தொடச்சு போட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. தெரியும்ல பாப்பா பத்தி உனக்கு தெரியும் இல்ல, அந்த புத்தி பூரா அவங்கள்ட்ட அப்படியே இருக்கும். எங்கயா ஒருத்தி போயிட்டு வந்துட்டான்னா தண்ணிய தொளிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவாங்க, போய் தலைகள தண்ணிய ஊத்தி குளிச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. அப்படிப்பட்ட பயில்வோ இவங்களுக்கு மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாத பயில்வோ. மக்களவையில திருமாவளவன் அவர் என்ன பேசிருக்காருன்னா, மது விளக்கு எங்களுக்கு வேணும், பூரண மது விளக்கு வேணும் கேட்டிருக்காங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து முதல்ல நீங்க இதை போய் தமிழ்நாட்டுல பேசுங்க, தமிழ்நாட்டு முதல்வருக்கு இதை கோரிக்கை வைங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மது விளக்கு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அதை யாருங்க தடை பண்ண முடியும்? மது விளக்கு வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலுமே இது வந்து நமக்கு வந்து நீங்க இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து இந்த மது விளக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, கலைஞர் வீடு 2 வருஷம் திறந்து விட்டாரு, அதுக்கப்புறம் இது ரொம்ப மக்கள் பாதிக்கிறாங்கன்னு மனசுடைஞ்சு அதை மூடிட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்துச்சு. அப்ப சேலத்துல கிருஷ்ணகிரியில எல்லாம் கொத்து கொத்தா இளவு வீட்டுல கல்யாண வீட்டுல எல்லாம் கள்ள மத சாராயத்தை குடிச்சு செத்தானுங்க. அப்ப எல்லாம் இந்த மாதிரி மெத்தில் தங்கம் இல்ல, அப்ப வந்து இந்த ஊமத்தங்க இருக்குல்ல, ஊமத்தங்க இடிச்சு அதுல கலந்து கொடுப்பாங்க, அதை குடிச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த இதுலதான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நானும் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் போயிருந்தேன். பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம கடையை திறந்து விட்டுறலாம், அனாவசியமா அந்த மாதிரி சாவுறானுங்க. ரெண்டாவது, நம்ம கட்சிக்காரவங்களுக்கும்
இந்த கரையில கொடுத்தோம்னா நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கூட ரெண்டு கடை கொடுத்தாரு. இவங்கதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? எம்ஜிஆர் தான் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் தான் சாராய கடையை ஆரம்பிச்சாரு. சாராய கடையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே பெர்மிட் முறையை கொண்டு வந்தாரு. பெர்மிட் போட்டு பிராந்தி கிராந்தி எல்லாம் வாங்கி கருணாநிதி ஆட்சி காலத்துல ரெண்டு ஆண்டுகள் தான் கண்ண இருந்துச்சு. ரெண்டு ஆண்டு காலத்திலேயே அவர் மூடிட்டார் கண்ண. அவர் ஆட்சி காலத்திலேயே எம்ஜிஆர் 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 இல்லங்க. ரெண்டு பேரும் நீங்க மாத்தி மாத்தி உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்க கேட்டா உங்களை சொல்றீங்க. நான் கூட இருந்தவன் எனக்கு தெரியாதா? வேற எவன் சொன்னாலும் தப்பு, எவன் சொன்னாலும் இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் தப்பு, நான் சொல்றதுதான் உண்மை. இரண்டாண்டு காலம் சாராய கடை ரெண்டு தடவை ஏலம் விடப்பட்டது. சாராய கடை அப்ப எல்லாம் வந்து மதுரையில எல்லாம் ஒன்பதாம் நம்பர் கடை ரொம்ப ஃபேமஸ் கருணாநிதி காலத்துல. முத்தண்ணனுடைய பினாமி தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாரு மதுரை மேயர் முத்தண்ணன். பினாமியில அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் அந்த ரெண்டு ஆண்டுல அதை மூடிட்டாரு. மூணதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொத்து கொத்தா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்களேன்ட்டு அவர் மதுக்கடையை திறந்தாரு. மதுக்கடையை திறந்து ஏலத்தை ஏலம் மெத்தாடுன்னு சொன்னாலும் கூடுமானவரை நியமனத்துலதான் வந்து கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்தாரு. நெருக்கி எல்லா கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்தாரு. மக்களோட கேள்வி என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து இதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரோட பெயரும் பார்க்க முடியுது, கருணாநிதியோட பெயரும் பார்க்க முடியுது. ஏன் வந்து மதுக்கடையில வந்து ஒயின் ஷாப் வந்து கருணாநிதி ஒயின் ஷாப், எம்ஜிஆர் ஒயின் ஷாப்னு ஏன் வைக்க மாட்டாங்க? எல்லாத்துலயும் அவங்க பேர் வைக்கிறாங்க, இதுலயும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல இருந்து கேக்குறாங்க. மக்கள் தரப்புல இருந்து கேக்குறான்னு சொல்லி நீ இந்த எடுவட்டத்தை நம்ம என்கிட்ட கேள்வி வைக்கக்கூடாது. சாட்டைக்கே இது ஒரு சேட்டா தான் உனக்கு. உன் தலைவருக்கு எப்படி சேட்டை இருக்குமோ அது மாதிரி நீ என்கிட்ட சேட்டை பண்ணி பாக்குற. அப்படி இல்ல பாரு. அரசுடமையாக்குனாங்க. அப்ப கேட்டுக்கணும் இல்ல எந்த கட்சிக்காரன் வந்து அன்னைக்கு கேட்டான், இன்க்ளூடிங் திமுக கூட கேட்கல. சும்மா இந்த உருட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, புரியுதா? உண்மையை பேசுங்க. அதனால சாராய கடைக்கு எல்லாம் வைக்க முடியாது. கல்விக்கூடத்துக்கு வைக்கலாம், காலேஜுக்கு வைக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு வைக்கலாம், லைப்ரரிக்கு வைக்கலாம், ஒரு பாலத்துக்கு வைக்கலாம். தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? காமராஜர் இருந்திருக்காங்க, கக்கன் இருந்திருக்காங்க, இது போன்ற முத்துராமலை தவிர எத்தனை தலைவர் இருந்திருக்காங்களா? அவங்க பேரெல்லாம் விட இவங்க அவங்க பேரை எதுக்கு வைக்கணும்? அவங்க அவங்க ஆட்சி காலத்துல மக்களுக்கு அப்படி அவங்க மக்களுக்கு என்ன கலட்டினாங்க? அன்னைக்கு என்ன ஜனத்தோம் இங்க இருந்துச்சு? என்னைய காமராஜர் காமராஜர் பெருசா மேல தூக்கி வச்சு பேசுறீங்க? காமராஜர் ஆட்சி காலத்துல எத்தனை இங்க என்ன இருந்துச்சு? வெறும் 30 கோடி வந்து 3 கோடி மக்கள் தான் தமிழ்நாட்டுல. இந்தியா முழுமைக்க 30 கோடி ஜனம் தான், புரியுமா உனக்கு? 3 கோடி தான் தமிழ்நாடு. ஆட்சி கவர்மெண்ட் ஆட்சி, இதுல ஒண்ணு எங்க ஸ்டாலின் செஞ்சாருன்னா வீர வசனம் எல்லாம் நான் பேச விரும்பல. இது அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கொண்டு வச்சிருக்கோம். அதனால அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, மதிய உணவு போட்டாருங்கிறது அது அந்த அரசாங்கத்தினுடைய பணத்துல அரசாங்கம் தான் செய்யுது. அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கல எதையும், புரிஞ்சுக்கோங்க. அவர் ஆட்சி காலத்துல அவர் வச்சா யாரு இங்க எதிர்ப்பு தெரிய வைக்க போறது இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் காலத்துல அது அவரு காலத்திலேயே அண்ணா பேர்லதான் நிறைய பண்ணாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, புரட்சி தலைவர் பேர்லயும் அந்த அம்மா பேர்லயுமே நிறைய உயிரோட இருக்கும்போதே வைக்க ஆரம்பிச்சானுங்க. அதனால இதெல்லாம் வந்து பேச்சு இல்ல கண்ணு. இவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த கோயம்பேடு இது திறந்தமே, அதுக்கு யாரு அடிக்கல் நாட்டினா? கலைஞர் தான் அடிக்கல் நாட்டு வேலை. அது அடிக்கல் நாட்டி கான்ட்ராக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அந்த திறந்து வச்சு போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப அங்க வந்து இவங்க அடிக்கல் நாட்டி வெறும் எலும்பு கூட விட்டுட்டு போனதை வேலையை முடிச்சு இப்ப இவங்க தரப்பு எல்லாம் கண்டிருக்காங்க. அதான் கலைஞர் 100 ஆண்டு வந்ததுனால 100 வயது அவருக்கு முடிவுபட்டு அது வந்ததுனால 100 ஆண்டு பேரை வச்சு விட்டாங்க. இதுதான் எல்லா பேருக்கும் துடிக்கிறீங்க. ஏன் துடிக்கிறீங்க? அது உங்க தலைவருக்கார ரொம்ப துடிக்கிறாரு. கல்வி மாப்பிள்ளை நான் வீட்டுல வச்சுக்கிறேன். என்ன அது கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அவங்க எங்க என்ன கையில வடைய வச்சுட்டு அல்வா வச்சு வடைய வச்சிருக்க, அது ரெண்டையும் சாப்பிடுவியா? அதை விட்டு விட்டு மண்ணல்லி தும்பியா?
அல்வா தானே சாப்பிடுவ, மண்ணாளி திங்க மாட்டேன்ல. அது மாதிரிதான் அவங்க ஆட்சி இருக்குது பண்றோம், உங்க ஆட்சி வந்தா நீங்க நாளைக்கு வேணுங்கிறத பண்ணுங்க. பேனா சிலையை கூட நான் உடட்டே மாறு சொல்லிருக்காரு. இப்ப விக்ரவாண்டி அவர் பேசுவாரியா வீரவசன் இங்க பாரு சினிமால நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சினிமால வசனம் பேசுறதெல்லாம் ஆட்சியில செய்ய முடியாது. திரைப்படத்துல என்ன வேணாலும் பேசலாம். நீ ஒண்ணு வேண்டாங்க, இப்ப வந்து விஜய் வந்து எத்தனை பேர்த்த அடிக்கிறதா காட்டுறாரு. ஒரு ஆள் கூட சண்டை போட்டு அவரை ஜெயிக்க முடியுமா? உண்மையிலேயே நீட்டு கொண்டு வந்து காங்கிரஸ், அதுக்கு துணையா நின்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். தம்பி தம்பி, காங்கிரஸ் வந்து நீட்டு தேர்வு வேணும்னு ஒரு சட்ட வடிவத்தை முன் வடிவம் கொண்டு வந்தாங்க. எந்தெந்த மாநிலங்கள்லாம் விரும்பலையோ அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிட்டான், அது அவ்வளவுதான், அதோட அவங்க விட்டுட்டு அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த எருவுட்டா வயலுக்கு ஆட்சி வந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. இவனுக்கு வந்த உடனே இவனுக்கு அதை சட்டமா வந்து பார்லிமெண்ட்ல சட்ட தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அது சட்ட தீர்மானம் நிறைவேற்றதுக்கு இங்க இருக்க அதிமுக அன்னைக்கு போய் ஓட்டு போட்டுச்சு. சரியாக ஓட்டு போட்டுதான் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலேனா மேலவையில தோத்து இதுல தோத்து போயிருக்கோம். இவங்க ஓட்டு போட்டதுனாலதான் ஜெயிச்சு இருந்துச்சு. அப்படி ஜெயிச்சு வந்தா கூட இந்த ஆண்டு வேண்டாமேன்னு சொல்லி ஜெயலலிதா கேட்டுக்கிட்டதுனால ஒரு வருஷமா அவங்க நிப்பாட்டி வச்சாங்க. மறு வருஷமே அது வந்துருச்சு. விஜய் அவர்கள் வந்து இப்ப இருக்கிற வந்து அரசியல் வந்து நல்ல தலைவர்களே இல்ல, படிச்ச மக்கள் நீங்க நல்ல தலைவர்களா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இது யார குறிக்காரு, யார சார்ந்து பேசுறாரு? திமுக பேசுறாரு, அதிமுக பேசுறாரு, பொதுவா எல்லாருமே சொல்றாருங்களா? அவரு வந்து ஒரு திரைப்பட நடிகர், அவர் சொன்னாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. சரியா? ஏன்னா 250 கோடி அவரு நிக்க போறாரு போட்டி. ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 250 கோடி வாங்குறாரு. அந்த வேலையை விட்டுட்டு இங்க வர்றாருன்னா அதை பாராட்டணும். முதல் நம்பர் ஒன் பணத்தை முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு சேவை செய்யறாரு. இவரை பார்த்து அச்சப்படுறாங்களா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அச்சப்படுறேன். ஏன்னா திருமாவளவன் சீமான் போட்டவர் எல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க, ஒரு வலுவான கூட்டணி. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. அச்சம் என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. தோல்வியை பத்தியும் பயம் இல்லை, வெற்றியை பத்தியும் சந்தோஷம் இல்லை. நாங்கள் எப்பவும் ஒரே மாதிரிதான், நீரோடை, தெளிந்த நீரோடை. எங்களுக்கு தோல்வியை பத்தியும் பயம் இல்ல, வெற்றியை பத்தியும் சந்தோஷம் இல்லை. இப்ப 40-க்கு 40 நாங்க வெற்றி பெற்றோம். எல்லா ஊடகத்திலையும் நான் தான் சொன்னேன், 40 ஜெயிச்சுட்டோம். அதுக்காக ஐயோ நாங்க 40 ஜெயிச்சுட்டோம், நாங்க என்ன எதிரி குதிக்கிறோமா? இல்லை இல்ல. எதிர்கட்சியா இருந்தா ஜம்ப் ஆகும், ஆளுங்கட்சியா வந்தா டவுன் ஆகும். இதுதான் அரசியல், புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்பதான் சின்ன வயசு. அரசியல் என்பது ஆளுங்கட்சியா இருந்தா டவுனு, எதிர்கட்சியா இருந்தா இப்போ கூடும். மக்களை வந்து நாங்கள் ஒரு மறைமாற்றம் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு தான் வாக்களிக்கணுங்கிறது அவங்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்ட புத்தகம் மாதிரி. அதுக்கு ஏதாச்சும் யுக்தி ஏதாச்சும் கையாளுங்க. அது அது எங்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். மக்களுக்கு நான் பேசுவேன், மக்கள் வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். வாக்களிப்பாங்க சொல்றதா அந்த கேள்வி கேட்கிறேன். விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் அதிமுக தேமுதிக ஆதரவு கேட்டிருக்காரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக தேமுதிக ஆதரவு கேட்கிறாங்க. இந்த வாக்கு யாருக்கு உழும்? ரெண்டு கட்சியில எந்த கட்சி? ஏற்கனவே எடப்பாடியார் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? எக்காரணத்தை முன்னிட்டு நம்மளுடைய வாக்கு வந்து பாமகவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து யாருக்கு போகும்? நாம் தமிழருக்கு தானே போகும். ரெண்டாவது இன்னைக்கு அங்க இருக்க கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு, அதுவும் தெரியும் எனக்கு. சரியா? இப்ப இவங்க 15 நாட்களாவே பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி. ஒருவேளை திமுக வீழ்த்தி ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வாக்குகளை பெற்று? அதெல்லாம் நீ சொல்றது சரிதான், ஆனா கிழக்கதான் உதிக்கும் சூரியன், மேற்க உதிக்காது, மேற்க மறையத்தான் செய்யும். அது மாதிரி இவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுக்கு வேணா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிழக்க உதிக்கின்ற மாதிரி அன்னைக்கு செந்தில் பாலாஜி போன்றவங்க இருந்தாங்க கிழக்குல உதிச்சிங்க, ஈரோடு கிழக்குல. இன்னைக்கு ஒரு பெரிய பில்லர் உங்களுக்கு இல்ல, ஜெயிச்சிருவீங்களா? கண்ண, செந்தில் பாலாஜி மாதிரி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இந்த கட்சி என்ன போன்ற தொண்டர்களை வளர்த்து வச்சிருக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி 1000 தொண்டர்கள்னா இப்ப எப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு செந்தில் பாலாஜி போனா 1000 தொண்டர்கள் எங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஈக்குவலா எங்கள்கிட்ட இருக்காங்க. எங்க கட்சி அது ஃபில்லர்ஸ் எல்லாமே. ஒரு ஊழல் பண்ணி போனாரு அந்த ஊழல். என்ன ஊழல் பண்ணாரு அவர்? என்ன ஊழல் பண்ணாரு? நாட்டுல எவனுமே காசு வாங்கினதே இல்லையா? எந்த கட்சிக்காரன் வாங்கல? ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூட அவ்வளவு பெரிய வீடு இல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமா 300 கோடியில 300 கோடியில வீடு கட்டுறது நீ போய் பாத்தியா? இந்த சாட்டை தான்
வந்து நம்ம இருக்காங்க, அவன் ஒரு கஞ்சா குடிப்ப, அவன் பேசினா அவன் சேனல்ல அதை போட்டான், அவரையும் கைது பண்ணி உள்ள வச்சாச்சு. இங்க பாரு விஷயம், ஒரு விஷயம் வச்சுக்கோ, 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுற அளவுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய இது கிடையாது கண்ணு. இந்த காலத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, 300 கோடிக்கு ஒரு வீடுன்னா, இடம் வாங்குறதுக்கு ஒரு 200 கோடி 500 கோடின்னா, இந்த 500 கோடிக்கு வந்து அவர்கிட்ட இருந்த டாஸ்மாக், டாஸ்மாக்ல அவர் எத்தனை நாள் மந்திரியா இருந்தாரு, யோசிக்க. $250 சம்பளம், அதுக்கப்புறம் நம்ம 300 ரூபா நோட்டு 50 ரூபாய் இல்லையான்னு தலையை சொல்லிமா, சரி வச்சுக்கோன்னு போறது இல்லையா, இத போய் இது அவன் வாங்குற 10 ரூபாய் என்ன தலைமைக்கா வருது, அவங்க அங்க வேலை பாக்குறாங்க மேனேஜர் லெவல்ல, அவங்க ஆட்டையை போட்டு போவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு டாஸ்மாக்ல வேலை பாக்குறோம் வசதியா இருக்கும், அது எனக்கே தெரியும். எப்படி ஒருத்தன் என் வீடியோ வாங்கியிருக்கான், மதுரை வீட்டை 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு வீட்டை வாங்கிட்டான். இப்ப இல்ல, டாஸ்மாக்கு நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு, ஒரு அவன் டாஸ்மாக்ல வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம்னா 5 வருஷம், இந்த ஜெயலலிதம்மா காலத்துல 5 வருஷம் இருந்தவன், 5 வருஷத்தே 1 கோடி ரூபாய்க்கு என்ன வீடை வாங்கிட்டான். 65 பேருக்கு மேற்பட்ட இறந்துட்டாங்க கள்ளச்சாரை குடிச்சு, அதுல வந்து மெத்தனால் கலந்து. இப்போ அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இனிமே யாராச்சும் கள்ளச்சாரை காய்ச்சினா 10 லட்ச ரூபா அவதாரமும் ஆயுள் தண்டனை தரும் சொல்லிருக்காங்க. இதை முன்னாடியே கொண்டு வந்திருந்தா இத்தனை பேர் இறந்துக்க மாட்டாங்கல்ல. அப்படியெல்லாம் ஒரு சட்ட முன்வடிவங்களா, அப்படியெல்லாம் சீக்கிரமா கொண்டு வர முடியாது கண்ணா. கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிதான் பண்ணும், அப்படியே இத சட்டத்தை கொண்டு வந்தா மாத்திரம் சாரையை அடிக்காம இருப்பாங்க. அதாவது நீங்க அடக்கும் காப்பாம் பெருசா, திருடம் பெருசா சொல்லு, திருடம் தான் பெருசு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பின்னாடியே போலீஸ் அலைய முடியுமா? அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அதுல மாட்டினா கிடைக்கும், கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். ஆனா இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் காவல்துறைக்கும் இது தண்டனை தான். ஆளுங்கட்சியோ அதிகாரத்துல உள்ளவங்களே வந்து நீங்க தவறா பேசுனீங்கன்னா தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சட்டம் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா ஒரு ஒரு விவாதத்துல பேசும் போதே ஃபெலிக்ஸையும் சவுக்கையும் கைது பண்ணி இப்ப வச்சிருக்காங்க டெல்லியில. இப்படி இருக்க சூழ்நிலையில யூடியூப்காரங்களை எப்படிதான் மனம் வந்து பேசுவாங்க இந்த மாதிரி தூக்கு தண்டனை எல்லாம் சொல்றீங்க? சட்டத்துக்கு உட்பட்டு பார்லிமெண்ட்ல பேசுறாங்களே, விவாதம் நடக்கல. அந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு பேசுங்க, சட்டத்துக்கு உட்பட்டு பேசினாலே போதுங்க. அதே தோல் உரிச்சு காட்டுற மாதிரி தானே மக்கள்கிட்ட. இப்ப பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ராஜா பேசுனத நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம பேசலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மம்தாவுடைய எம்பி பேசுனத நம்ம பேசலாம், அவங்களுடைய கட்சிங்க எடுத்து நம்ம இதுல போடலாம், பண்ணலாம். ஆனா ஆளுங்கட்சி வந்து அப்படி சட்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ண மாட்டாங்களையா? இப்ப வந்து இங்க ஒரு சில செலவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சீமானால் விமர்சனம் பண்றாருல, அந்த செலவைக்கணும்னு சொல்லி சட்டம் கிடையாதுல்ல. இவங்களா ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்குறாங்களே, எந்த மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல இல்லையா? தமிழ்நாட்டுலதான் நடக்குது. அப்போ என்ன, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாயாவதி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது எங்க பார்த்தாலும் யானை சிலையா வச்சுச்சு. உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, எங்க பார்த்தாலும் யானை. சரியா, எலெக்ஷன் நடக்கும்போது அதுக்கு போதும் பெரிய பெரிய தார்பாயை போட்டு மொழி வச்சாங்க. ஏன்னா அவங்க சிம்பிளும் யானை சிம்பிள் தான். ஆகையினால இதெல்லாம் சகஜம் கண்ணு. இங்க பாருங்க, ஒரு காலத்துல உங்க ஒரு சீமானே பேசுவாரு, லெலின் சிலையவே தூக்கி கொண்டு போய் கடாசிட்டாங்க, விஷயத்துல வச்சுட்டாங்க, வச்சுட்டாங்களா இல்லையா? இன்ன வரைக்கும் அவரு உடல் வந்து பாதுகாப்பா தான் இருக்குது. அரசாங்கத்தோட அரசாங்க பாதுகாப்புல உடலை வச்சிருக்கான், சிலையை தூக்கிட்டானா இல்லையா? சிலையை எடுத்துட்டான். லெலின் இல்லைன்னா அது அந்த நாடு விடுதலை அடைஞ்சிருக்குமா? ஸ்டாலினும் விடுதலை இருந்த லெலின் இல்லைன்னா அந்த நாட்டிலேயே எதிர்ப்பு இருக்கு. எங்க எதிர்ப்பு இல்ல? ஹிட்லர் அவ்வளவு பெரிய ஜெர்மன் ஹிட்லருமே கடைசி காலத்துல தற்கொலை பண்ணிட்டு செத்தாரு. இதெல்லாம் அரசியல்வாதிகள் புரிஞ்சு நடந்துக்கணும். அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இறப்புங்கிறது முன்னாடி நம்ம மக்களுக்கு ஏதாவது நம்மளால நன்மை செய்யணும், தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிறது நம்ம தான். 2026ல் விஜயவரம் வரப்படுறாரு, அண்ணாமலை பயிற்சி எடுத்து வராரு, இது எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? சீமான் அவர் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 2026ல் யார் வந்து ஆட்சியை பிடிப்பா? திமுக ஆட்சி பிடிக்குமா இல்ல ஆட்சியை கையை எடுத்துருப்பாங்க? திமுக வந்து கை நழுவி ஆட்சி போறதுக்கு அந்த அளவுக்கு இங்க வந்து எதிரி இல்ல. அப்படி இப்ப இவர் என்ன பிளான் பண்றாருன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து
நமக்கு வந்து கண்டிப்பா வந்து விஜய் வந்து நம்மளை காட்டிலும் 8 வருஷம் இளமை, அதனால அண்ணன் சொல்றதா அவர் கேட்பாரு, அண்ணனை தேடி வருவாருன்னு அவர் நினைக்கிறாரு, ஒரு கணக்கு போடுறாரு. அதே மாதிரி சீமானுக்கு அண்ணன் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவர்களும் வருவாரு. சோ நம்ம 3 கட்சியும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திரு சீமான் பேசுறாரு. ஆனா நான் இப்போ நான் சொல்றேன், சீமான் அவர்கள் தனிச்சிருந்தா தான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயரும், கூட்டணிக்கு போனாருன்னா தரமட்டம் ஆயிடுவாங்க. கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்க, கூட்டணிங்கிறது வந்து அவங்க அவங்க கொள்கை தேர்தல் அறிவிக்கலாம். புரிஞ்சுக்கோ கண்ணா, நான் தேர்தல பல தேர்தல பார்த்தவன், எனக்கு வந்து 1962 தேர்தல் இருந்து பழக்கம். தேர்தலுக்கு தான் கூட்டணி, கூட்டணிக்கு தான் ஆட்சி. இன்னைக்கு வந்து ஆந்திர இதுல வந்து தெலுங்கானால ஆட்சி அமைச்சிருக்காங்க, பவன் கல்யாண் ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது, சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் பவன் கல்யாணுக்கு எம்பி கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, பாரதிய ஜனதாவுக்கும் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெல்லியிலயும் எம்பி, அவருக்கு 3 MP போனவருக்கும் கொடுத்துருக்காங்க, 8 MP போனவருக்கும் கொடுத்துருக்காங்க. இது அந்த கூட்டணி தர்மம் அவ்வளவுதான். அதே மாதிரி பவன் கல்யாண் மாதிரி இங்க விஜய் அவர்கள் முன் வச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி மாதிரி கொடுத்து இவர் ஜெயிச்சார்னா நல்லதுதானே. அதுல நான் அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன், ஜெயிச்சா நல்லதுதானே, ஆட்சிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசணும். வெற்றி வாய்ப்பு கூட்டணி, சரியான கூட்டணி எங்களுடைய திராவிட முன்னேற்ற மாதிரி அமைஞ்சா வரும். ஆனா விடுதலை சிந்தைகள் நான் இப்ப சொல்றேன், 100 எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அவர் வெளியில் போக மாட்டார். இல்ல அவரால்தான் நீங்க ஜெயிக்கிறீங்க, அவர் போனா நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா அப்ப அப்படி சொல்லலாம். நீங்க அவர் போனா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கறதல்ல கண்ணன், யாரால எல்லாம் ஒரு ஒரு நாங்க எல்லாரும் ஒரு கொலையின் கீழே நிக்கிறோம், எல்லாம் ஒரு கொலைக்கு கம்மி தான். சோ எல்லாரும் நாங்களும் கைப்பிடி, நாங்க எல்லாம் அமர்லாவுடைய கம்பிகள். அப்படி இருக்கிற ஒரு கம்பி போனாதான் அந்த எங்களுக்கு கொஞ்சம் கேப் தான், எங்களுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு வரையதான் செய்யணும். ஆகையினாலும் நாங்க அதை இழக்க மாட்டோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் ஃபுல் ஃபில் பண்ணுவோம், காரியம் சரியாக கச்சேரி நடக்கும். சரி, அதனால நீங்க கண்டிப்பா அவருக்கு வந்து நல்ல முறையில முயற்சி பண்ணாருன்னா எதிர்கட்சி வரிசையில டெஃபினட்டா உட்கார்றதுக்கு இருக்கு, எதிர்கட்சியாக கண்டிப்பா வாய்ப்பு சொல்றேன், வாய்ப்பு இருக்கு இருக்கு, எதிர்கட்சியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. டெய்லி வெளி நடப்பு பண்ணுவாரு, டெய்லி வெளியில வந்து பிரசவம் மீட் பண்ணுவாரு, அந்த நிலைக்கு தான் இருப்பாரு. அதுல ஒண்ணு மாற்றம் எடுத்துருக்கேன். உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.